போறோம் முதல் முதல் சந்திக்க போறோம் சின்ன பிள்ளையில இங்க தான் வளர்ந்தேன் என்னோட படிச்சவையா கூட படிச்சவையா இருக்கலாம்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருந்தது. நான் வந்து இப்ப சில கதைக்கிற தமிழ் வந்து எனக்கு வித்தியாசமா இருக்கு, அதாவது கொழும்பு தமிழ் கலக்குது கலக்குதுன்னு பல பேர் சொல்றது. காரணம் இருக்கு, விதம் விதமா செஞ்சுக்கிறீங்க காரியல். இது என்னன்னு சொல்றது பெரிய சம்பவம் ஆகி போச்சு. எப்ப சமைக்க போல நீங்க பாருங்க, அந்த எதிர்பார்க்கல என்ன அவ்வளவு வருஷம், 25 வருஷம் இவங்களை கையால சாப்பிடுவேன் தெரியும். வணக்கம். நேற்று நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து கொழும்புக்கு வெளிக்கிட்ட உடனே எங்களை போஸ்ட்டை பார்த்துட்டு கொழும்புல இருந்து எங்களை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ணா என்னோடய மெசஞ்சரில் அதிகம் கதைக்கிறவர், ஃபேஸ்புக்லையும் பார்க்குறவர், ஃபேஸ்புக் பேஜும் அதிகம் பார்க்குறாரு, வீடியோ லைக் பண்ணுவார் கமெண்ட் பண்ணுவார், கண்டிப்பாக நீங்கள் வரணும் என்று சொல்லி கூப்பிட்டார். அப்போ எனக்கு இன்றைக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு பிரச்சனையில், நாளைக்கு தான் இந்த ப்ரோக்ராம் எல்லாமே, அப்போ இன்றைக்கு கொஞ்சம் டைம் இருந்தபடியாக நான் வரணும்னு சொன்னேன். இப்போ அவர்கிட்ட தான் போய் கொண்டிருக்கோம் பிக்னி. உண்மையில் பரவாயில்ல, இங்கே கொழும்பில் நான் வந்தாலே பிக்னி தான் புக் பண்ணுறது, கால் பண்ணி உடனே வந்துடும், நல்ல ஒரு சர்வீஸ், ஓகே இருக்குது. நான் கூடுதலாக பிக்னி தான் போகிறது போகிறோம். இப்போ நாங்கள் அவர்கிட்ட வீடு தான் போய் கொண்டிருக்கோம். எனக்கும் இப்போ தான் முதல் முதல் அறிமுகம் போகிறேன், நேரம் வந்து சந்திச்சு கழிக்கப்படும், ஃபோனில் கூட கழிச்சதில்லை, மெசஞ்சரில் சட் பண்ணி தான் கழிப்போம். அப்படி தான் இப்போ தான் நேராக போய் மீட் பண்ண போகிறோம். உண்மையில் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என்ன விஷயம் சொன்னால், இத்தனைக்கும் காரணம் வந்து நான் அஷானி யாழ்ப்பாணம் வந்தபோது அஷானிக்கு கொடுத்த நண்டும் புட்டுக்கறியும்தான். அந்த விஷயம் தான், எங்கே போனாலும் நான் மலையத்துக்கு போனாலும் சரி அல்லது இங்கே வந்தாலும் எங்கே வந்தாலும் கண்டிப்பாக வீட்டை வாங்க சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி அவ்வளோ அன்பை கொட்டுறதும் எனக்கு விளங்கினது அந்த ஒரு விஷயம். ஒரு சின்ன விஷயம் நான் செய்தது, ஆனால் அந்த விருந்தோம்பல் அண்ட் அந்த விஷயம் வந்து பல பேர் எனக்கு செய்யணும் என்று ஆசைப்பட்டு கூப்பிடுறது நான் பார்க்கக்கூடிய கிடையாது. மேலே எனக்கு அது சந்தோஷம். கண்டிப்பாக வந்து தமிழர் எங்களுடைய பண்பாடு அது விருந்தோம்பல், அந்த விஷயம் நான் எதிர்பார்க்காமல் செய்த ஒரு விஷயம். இப்போ பல பேர் என்னை அழைக்கிறதுக்கு காரணமாக இருக்குது, பார்க்கணும் கதைக்கணும் என்று நேராக பார்க்கணும்னு ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு எல்லாமே வந்து உங்கள் மூலமாக தான் கிடைச்சது, அதனால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வருவேன், அதான் நான் இந்த இதில் சொல்லிக் கொள்கிறேன். ஓகே பார்க்கலாம், நாங்கள் போகிறோம், முதல் முதல் சந்திக்க போகிறோம். போய் சந்திச்சுட்டு அவங்களோட உணவு பரிமாற்றம், உணவு என்ன வேணுமெண்ட்லாம் கேட்டாங்க அதெல்லாம் அங்காள நான் கதைக்கிறேன். இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் நிறைய இருக்குது. புதுசாக பார்க்குற நீங்கள் மறக்காம கிடைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் எல்லாம் இருக்குது, வாங்க காலையில் போகலாம். ஓகே என்ன விஷயம்னு சொன்னால், நான் வந்து இப்போ சில கதைக்கிற தமிழ் வந்து எனக்கு வித்தியாசமாக இருக்குது, அதாவது கொழும்பு தமிழ் கலக்குது கலக்குதுன்னு பல பேர் சொல்கிறது. காரணம் இருக்குது, என்னென்னு சொன்னால், நான் எந்த அண்ணா சப்ஸ்கிரைபர் அண்ணா கூப்பிட்ட இடம் வந்து மாளிகாவத்தை பார்த்தா என்னென்னு சொன்னால், நாங்கள் முந்தி இருந்த இடத்துக்கிட்ட தான் அந்த அண்ணாவோட வீடு. குறிப்பாக இந்த கடையில் நான் வந்து சின்ன பிள்ளையில இதுக்கு தான் போவோம், அதெல்லாம் மாமாண்ட வீடு சரியா, அந்த மேலே இருக்காங்களா மாமாண்ட வீடு. நான் வந்து இந்த இடத்தெல்லாம் போவேன், போகிறது பள்ளிக்கூடத்துக்கு போகிறதெல்லாம் இதால் தான். அப்போ இந்த கடையில் வந்து பிஸ்கட் பேக்கெட் கொஞ்சம் அவங்களுக்கு சும்மா போகிற சரியில் ஒன்று விட்டு வாங்கணும் வந்தால் பிஸ்கட் பேக்கெட் இல்லை, சோடாவும் ஒரு சின்ன சின்ன பிஸ்கெட் தான் இருந்தது, கிஃப்ட் பிஸ்கட் பேக்கெட் அந்த பெருசு இல்லை. நான் இங்கே போனாலும் அதை கொண்டு போகிறது, நான் இங்கே வாங்கலாம்னு வந்து நான் அப்படி பெருசாக இல்லை. இந்த தமிழ் வந்து ஒழுங்காக வராது, தமிழ் வந்து கொழும்பு தமிழ் கலக்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னால், நான் முதலாம் ஆண்டுலேருந்து கொழும்பிலாம் படித்தேன், அதான் காரணம். அதையும் இந்த விஷயத்தை சொல்லிக்கொள்கிறேன். சரி அண்ணா வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன், நாங்கள் போவோம். அதில் இதுதான் அந்த கடை, இதனால தான் நான் போக வந்து சின்ன பிள்ளையில் நான் நினைக்கிறேன் 97 98 இதெல்லாம் வந்து இந்த பாதையில் அப்படியே போய் போகிறது. ஓகே இப்போ அவர் சொன்ன இடம் வந்து இங்கே அலையிருக்கு, போக மாட்டு விட்டுக்கிட்டேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட இடம். என்ன காரணம்னா, மாமியோட வீடு பக்கத்தில் இருக்குது இந்த பில்டிங்கில், அண்ணாண்ட வீடு இங்கேனைக்கு தான் இருக்குது. இதெல்லாம் லொக்கேஷன் இங்கே போட்டார், வாரன்னு சொன்னார் ஃபோன் பண்ணிவிட்டேன், இது எனக்கு தான் இருக்குது லொக்கேஷன் இங்கே இருக்கல. ஓகே பார்க்கலாம். எவ்வளவு வருஷமா இருக்கிறீங்க இங்க? முதல் இங்க இருந்தீங்களா? அண்ணா வந்து என்னன்னா வைக்கப்பட்டாரு, வீட்டுல வந்து வேற விருப்பம் இல்லை என்று சொல்லி. உண்மையில அண்ணா நாங்க
என்ன சொன்னேன் என்னங்க பிரச்சனை, நான் வந்து 97 மாநிலத்துல இருந்து இந்த இடத்துல இருந்தேன். அந்த பக்கத்துல மாமியோட வீடு, இந்த இதுல மாமியோட வீடு, அந்த அங்க கடைக்கு அங்கே வந்து மாமாண்ட வீடு. சின்ன பிள்ளையில இங்க தான் வளர்ந்தேன். அப்ப நான் பாத்துட்டு என்னடா ஓகே கடையில இது வாங்குவோம், பிஸ்கட் பாக்கெட் அந்த கடை இருக்கு தானே, வாங்குவோம்னு பார்த்தா அந்த பெரிய பிஸ்கட் பாக்கெட் இல்ல. அப்ப பார்த்தேன் சரி சோடாவும் ஒரு சின்ன பேக்கெட் வாங்குவேன். ஓகே நன்றி அண்ணா. விதம் விதமா செஞ்சுக்கிறீங்க கறிகள், எனக்கு ரெண்டு கறி வச்சாலே காணும். அண்ணா வந்து அண்ணா கேட்ட உடனே சொன்னாரப்பா சிக்கன் செய்ய வச்சிருந்தா எல்லா இடத்துலயும் வந்து சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்கன்னு கூப்பிடுறது. அப்ப எல்லா இடமும் சிக்கன் தான். எனக்கு நீங்க சாப்பிடுவாங்க சொன்ன உடனே நம்ம இது நீங்க சிக்கன் சொல்ல போறீங்கன்னு டக்குன்னு உடனே நான் என்ன செஞ்சேன், அதான் டக்குனு நீங்க ரிப்ளை போடுங்க நீங்க போட்டீங்க, அதான் நான் திருப்பி போட்டேன். இது என்னன்னு சொல்றது பெரிய சம்பவம் ஆகி போச்சு. அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு அந்த சம்பவம் என்னன்னு சொல்லுவேன். பப்பளம் மிளகாய் கத்திரிக்காய் என்ன இது துவையல என்ன சொல்றது வித்தியாசம் வேலைக்கு மாட்டா உருளைக்கெல்லாம் செய்யாமல் நமக்கு பிடிச்சது இது பருப்பு அவ்வளவுமே ரெண்டு கறியை காணும். அவங்கள உருளைக்கெல்லாம் பாருங்க எத்தனை வருஷம் 98 எங்க வந்து கனெக்ஷன் ஆயிருக்கு நீங்க சிக்கன் நல்லா சமைச்சு நல்லா இருக்கு. இந்த பிரியாணி வாசம் வருது, பிரியாணி வாசம் வருது. அடுத்த முறை நீங்க இப்ப போற இடமெல்லாம் சைவம் தானே, அப்ப அதாலேயே நின்று கேப்பிடும் சரி இதுதான் ரீசன் என்ன காப்பு சாத்தினு சொல்லுவேன். அப்ப சொன்னீங்க சொல்லுவாங்க அடுத்த முறை வாங்க அடுத்த முறை வாங்க பாருங்க. அந்த எதிர்பார்க்கல என்ன அவ்வளவு வருஷம் 25 இவங்கட கையால சாப்பிடுவேன் தெரியும். அது இங்கேயும் ஒரு கனெக்ஷன் இருந்தது. அந்த தெரியாது எனக்கு ஞாபகம் பழைய போட்டோஸ் இல்லையா நான் அந்த சின்ன அந்த ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் கிளைவில் நடக்கும் தானே. நானும் நவராத்திரி விழாவில என்னத்துக்கோ நானும் பலிக்கிட்டு ஏதோ செய்தானே என்னமோ ஞாபகம்
வேற லெவல் சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. லாஸ்ட்ல சொல்ற என்ன சம்பவம் சொல்லு. என்ன சம்பவம் சம்பவம்னு சொன்னா, நேற்று வந்து நான் கொழும்புக்கு வந்த நேரம் என்ன அண்ணா ஒரு ஆள் கண்டக்ட் பண்ணி வீட்டை வந்துட்டு போங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தார். மெசஞ்சர்ல வந்து நான் கதைக்கிறவர் அடிக்கடி. அப்போ சரியன்னு போட்டு நான் போனேன். அப்போ லொக்கேஷன் போட்டார். இப்போ பார்த்தேன் லொக்கேஷன் வந்து மாலியாவத்தை. என்னென்னு நான் சொன்னால், மாலியாவத்தில் நான் முதல் சின்னல இருந்தேன். நான் சொல்லியிருப்பேன் முதல் உங்களுக்கு வீடியோவில். அப்போ நாங்கள் இருந்த இடத்து கிட்டத்தான் அவற்ற வீடு. சரி ஓகே என்று போட்டு போனேன். எனக்கும் ஏதோ மனசில் பட்டுச்சு. நான் முந்தைய சின்னலில் படிக்கல, அங்கே படித்தவங்களாக இருக்கும் யாராச்சும் என்னோட படித்தவையாக கூட படித்தவையாக இருக்கலாம்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருந்தது. சரி ஓகேன்னு போட்டு போனால் அண்ணா வந்து கூப்பிட்ட அண்ணா வந்து அங்கே அந்த இடம் இல்லை, அவர் வந்து வேறு இடம், அவர் அங்கே வெட்டிங் பண்ணி வந்திருக்கார். பார்த்தா அவர் வெட்டிங் பண்ண கேர்ள் வந்து என்னோட சின்னல்ல கூட படித்தவங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமையில வந்து மாளிகாவத்தையில் இருக்கிற சித்திநாயர் ஆலயத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமையில அந்த சைவ பாடம் படிப்பிக்கிறவ. அப்போ அங்கே வந்து அந்த கேர்ள் வந்து என்னோட படிச்சிருக்காங்க. எனக்கு ஞாபகம் இல்லை, நான் என்ன பார்த்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்போ தான் பிறகு விசாரித்து பார்த்தா ஒன்றா படிச்சிருக்கிறாங்க. அப்போ அது பிறகு இன்ட்ரெஸ்டாக போச்சு. அந்த அப்புறம் பழைய சின்ன ஆரம்பத்தில் படித்தாங்கள் அவை எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை போயிட்டு. எனக்கு சின்ன சின்ன ஞாபகங்கள் இருக்குது. அதே நேரம் எனக்கு நான் இப்போ சந்திக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் நண்பர்களாக வந்து என்னோட நான் படிக்கல கொழும்பில் கணவதி மாதத்தியாக தான் படிக்கிறேன். அங்கே படிக்கல பார்க்கணுமென்ற நண்பன் தொடர்பு இல்லாமல் போயிட்டு அவையின் தொடர்பு அவைகிட்ட இருக்குன்றுச்சினம். அப்போ கண்டிப்பாக நான் கிடைக்கும் மெசேஜ் போட்டிருக்கணும், அவர் கண்டெக்ட் பண்ணால் தொடர்பு தாரன்னு சொல்லிக்கணும். அப்போ சந்தோஷமாக போயிட்டு அவ்வளோ வருஷம் சின்ன பிள்ளையில நாங்கள் 97 அப்போ 1 2 இங்கே படித்தோம். அப்போ படிக்கல ஃப்ரெண்டாக இருந்தாங்கள் எத்தனை பேரையும். இப்போ சந்தேகம் கிடைச்சிது. இனியும் புது புதாக சந்திப்பேன் என்று நம்பிக்கை இருக்குது. இந்த யூடியூப் சேனலில் கண்டிப்பாக வந்து பார்ப்பினம் பார்த்து கண்டெக்ட் பண்ணுற நம்பிக்கை இருக்குது. அதுதான் இந்த விஷயம். நானே எதிர்பார்க்கல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லி. சின்ன பிள்ளையில எங்களோட ஒன்றா படித்தவங்க இத்தனை வருஷத்துக்கு பிறகு சந்தித்து இப்படி கதைக்க கிடைச்சது. அதாவது வாழ்க்கையில் வந்து நான் நினைக்கிறது அப்படி தான், யாராச்சும் ஏதாச்சும் ஒரு நம்ம எங்களோட சந்திக்கணும்னு சொன்னால் அவை இந்த பிறவிலேயே இல்லை முப்பிறவிலேயே ஏதோ ஒரு தொடர்பில் இருந்திருக்கணும்ன்றது நான் நம்புறது கூட. அப்போ நான் போய்க்கல இந்த மனசு ஏதோ சொல்லிச்சுது, ஏதோ தெரிஞ்சவங்கள பார்க்க போகிற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா மனசு சொல்லிக்கொண்டே இருந்தே அப்போ சரி ஓகே போகணும்னு பார்த்தா அங்கே பார்த்தா என்னோட படித்தவங்க. அப்போ அதோட இன்னும் வேறு வேறு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இனி மீட் பண்ண போகிறேன். எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது இந்த காணொலி வந்து, எனக்கு அந்த போய் நடந்த சம்பவம் எல்லாம் சுவாரஸ்யமாக இருந்தது. எல்லாத்தையும் வந்து பதிவு செய்ய முடியலை. அதான் வந்து ஓகே இந்த காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். இன்றைக்கு நாங்கள் மலையத்துக்கு வலிக்கிறோம். மலையத்துக்கு போய் அங்கே கொஞ்சம் பொருட்கள் எங்களுக்கு வந்துருக்கு, அதெல்லாம் கொடுக்க போகிறோம். அந்த காணொலியை தான் அடுத்தடுத்த காணொலியாக பார்க்கலாம். திரும்பி நான் கொழும்பு வரும், கொழும்பில் நிறைய காணொலி எடுக்கிற பிளானில் இருக்கிறோம். சந்திக்கலாம். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய்.